முதல் சால்வை போட்டு அவனுக்கு முதல் பட வாய்ப்பை தந்தவன் நான். 100 படம் சொல்றீங்கல்ல, அதுல முதல்ல இருக்க ஒண்ணு நான் தான். அதுக்கப்புறம் 00 இல்ல, மரியாதைக்குரிய மதிப்பை உயர்த்துவது. அந்த ஜீரோக்கள்லாம் மதிப்பை உயர்த்துவது. ஆனால் ஒன்றுக்குரிய மரியாதை எப்பொழுதுமே கிடைக்காது. முதல் அதற்கு யாருக்கு நன்றி சொல்லணும்னா, நடிகர் பாண்டியராஜனுக்கு நன்றி சொல்லணும். அவர் ஒரு நாள் 2000 அந்த இயர் ஒரு நாள் காலையில் வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு என் வீட்டுக்கு வந்தார். திடீர்னு வந்தார். என்ன தம்பி இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு, இல்லைன்னா அண்ணங்கிட்ட ஒரு வாய்ப்பு கேட்கணும்னு வந்தேன். என்னப்பா ஒரு படம் பேசியிருக்கேன்னு எல்லாம் பிரபுதேவா மீனா எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, அது நான் டைரக்ட் பண்ண போகிறேன். மணிவண்ணன் விவேக்கு சரளா எல்லாருமே ஒத்துழைப்பு தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ப்ரொடியூசர் கிடைக்கலன்னு, அண்ணன் கிடச்சிங்கன்னா பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமையாக இருக்குன்னு காலில் விழுந்துட்டார். சரி ரைட், நல்ல தம்பி, அருமையான தம்பி பாண்டியராஜன், சரி பண்ணலாம் போப்பாம்னு அப்படி பேசிட்டு வரும்போது மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டேன். அண்ணே தயவுசெய்து அதை நீங்கள் ஏற்றுக்கணும், புது ஆளை போடுறேன்னார். இல்லை புது ஆளாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லைப்பா, அதனால் என்ன இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கும், அதனால் யாருன்னு. தேவான்னார். தேவா என்ன புது ஆள், தேனிசை தென்றல் ஆச்சது, எத்தனை படங்கள் இட்டு கொடுத்த ஒரு பெரிய இசையமைப்பாளர் இல்லைன்னு, அவருடைய மகன் ஸ்ரீகாந்த் தேவா. அது இன்னும் சிறப்பாக இருக்கு எனக்கு, அது இசை குடும்பமாச்ச. அவருடைய அவர் தம்பி எல்லாருமே இசையில் இருக்காங்க. அதனால் ஒரு பிள்ளை உருவாகிறதுல நாம் காரணமாக இருப்போம் தான் நான் ஒத்துக்கிட்டேன். முதல் பாட்டு ரெக்கார்டிங் டியூன் போட்டது பிரசாத் ஸ்டுடியோ. அதில் பார்த்தா அப்பாவிலிருந்து அண்ணன் தம்பிங்க அத்தனை பேரும் முழு ஒத்துழைப்பு. ஒரு பிள்ளை வளரணும்னு அப்பா சித்தப்பா குடும்பமே கூட இருந்து, அதில் என்னென்னா செலவினங்கள் அதிகமாக வச்சுருந்தா நான் அப்போ துரத்திட்டுருப்பேன். நமக்கு சிக்கனமாக வேணும், ஏன்னா போட்ட பணம் சினிமாவில் திருப்பி எடுக்கிறது இல்லை, கிடைக்கிறது இல்லை, அதாவது ஒன்று ரேர். அதை பார்த்து தான் பல விட்டில் பூச்சிகள் வந்து விழுது. அதனால் எனக்கு சிக்கன் முக்கியம் என்றேன். இப்போ தம்பி 5 பாட்டு போட்டான், பிரமாதம், எல்லாமே பிரமாதம். அதில் பார்த்தீங்கன்னா பிரபுதேவாவுக்கு சம்பளம் 25 லட்சம், அப்போது மீனாவுக்கு 10 லட்சம் ஆச்சுங்களா. பாட்டு எவ்வளவுக்கு விற்றுருப்பான்னு நினைக்கிறீங்க? 42 லட்சம். ஒரு ஹீரோ ஹீரோயினி மணிவண்ணன் விவேக் சரளா இப்படி பாண்டியராஜன் சம்பளம் உள்பட எல்லாம் சேர்த்து அந்த 42 அடங்கிடுச்சு. இது சினிமாவா? இல்லை இல்லை, நந்த லண்டனில் தான் நான் டியூன் போடுவேன், என் குடும்பம் பூரா கூடவே இருக்கணும், நீ எக்கேடு கேட்டா போ. நீ அப்படிதான் பிரபுதேவா ஐஸ்வரி கணேஷுக்கு ஒரு படம் பண்ணுறன்னு, அந்த படத்தில் வர்ற லாபம் அப்படியே நடிகர் சங்கத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த கார்த்திக் விஷால் ஐஸ்வரி கணேஷ் பிரபுதேவா எல்லாரும் பேசி ஒரு மியூசிக் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மியூசிக் டைரக்டர் நான் சொன்னார், சென்னையில் இல்லை, நீங்கள் லண்டனுக்கு வாங்க. பிரபுதேவா போனார். 15-20 நாள் இருந்து முதல்ல ஒரு 2 பாட்டு டியூன் போட்டாங்க, போட்டு ரெக்கார்டும் பண்ணியாச்சு. அந்த படம் ஒரு 10 நாள் ஷூட், 3 நாள் ஷூட்டிங் நடக்கும்போது நின்று போச்சு. அப்போ ஐஸ்வரி கணேஷுக்கு அந்த இசையமைத்ததில் மட்டும் 2.5 கோடி லாஸ். ஒரு ப்ரொடியூசருக்கு லாஸ் எப்படியெல்லாம் வருது பாருங்க. அதில் இசையமைப்பாளர்கள் இதயம் உள்ளவர்களாக இருக்கணும். அமர்
கங்கை அமர ஒரு அற்புதமான தம்பி, எல்லாருக்கும் உதவியாக இருப்பார், யாரும் அவரை குறை சொல்லவே முடியாது. அப்படி தேவாவின் குடும்பத்தில் வந்த நம்முடைய ஸ்ரீகாந்த் தேவா, உருவத்தை பார்த்த உடனே நான் பயந்துட்டேன். முதல்ல ஸ்ரீகாந்த் தேவா போகும் தேனி சேத்தன்றல் தேவா அவருடைய மகன் சொல்லி பிரசாத்துடைய உட்காந்துருக்கோம், ஒரு தம்பி வராரு, இப்படி இப்படி தான் இருந்தார். இன்னும் குறைவே இல்லை, ஏறவே இல்லை. 100 படம் ஆகி கூட அவன் இன்னும் ஏறவே இல்லை, குறையவே இல்லை. அது உடல் வாகு, அந்த உடல் வாகு மனசு, அந்த உருவத்தை விட அவன் மனசு பெருசு. இப்போ இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அரங்கு நிறைந்திருக்கு, எல்லார் மனசும் நிறைஞ்சிருக்கு. இது எல்லாருக்கும் வாய்க்காது, சிலருக்கு தான் வாய்க்கணும்னா அவங்க மனசு போல. இன்னைக்கு பார்த்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் முதல் படம் கொடுத்தவர்கள காலில் தொப்புன்னு விழுந்துருவோம். அவனை தூக்கி நிறுத்துறதுக்கே நான் படுற பாடு. அப்படி ஒரு பணிவு. அவங்க குடும்பம், தேவா அப்படி பிள்ளைகளை வளர்த்துருக்கார். இதை விட ஒன்று சொன்னார் தேவா, அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என்ன படம் இசையமைச்சு சம்பளம் வாங்கினாலும் அவங்க அப்பா கிட்ட தான் கொடுப்பாராம். தேவா எந்த படம், அவங்க அப்பாவுக்கு அப்பன்னா 80 வயசு இருக்கும், 70 வயசு இருக்கும். அவர் சொல்லும்போது அப்பா கிட்ட தானே சொல்ல, அங்கிருந்து தானே எல்லாம் நாங்கள் வாங்குவோம்னார். ஆஹா, இதுதானே குடும்பம், எல்லாரும் இதை தானே கற்றுக்கணும். பெற்ற தாயும் தந்தையும் போற்றி வணங்குபவர்கள் கடைசி காலம் வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அதை தேவாவும் அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்தாரு, ஸ்ரீகாந்த் தேவா அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்கிறான், அவன் பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்வாங்க. அதனால் அப்படி வழி, அது தமிழர் பண்பாடு. இப்போ கூட ஹீரோ தம்பி படம் பார்த்தேன், ஒரு சாங் பிரம்மாதமாக, ஹீரோயினையும் ஹீரோவும் இண்டிவிஜுவலாக ரெண்டு பேருமே பண்ணாங்க. இதே நீங்கள் வேற ஒரு டைரக்டர்கிட்ட கொடுத்துருந்தா என்ன ஆகும், ஒரு 30 டான்சர் விழுணும். பிரம்மாதமாக பண்ணாங்க, என்ன குறாதில், என்ன பார்க்கறதுக்கு அற்புதமாக இருந்தது. இன்னும் 30 பேரை கூட சேர்த்து ப்ரொடியூசரை நடத்திருக்கு அனுப்புறது. இப்போ கூட ஏதோ ஒரு படம் 2000 பேரை வச்சு போட்டு பண்ணுறாங்களாம் ஒரு சாங் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்பா, வேற ஒன்றும் இல்லைப்பா. டைரக்டரிட ஹீரோவுக்காக படம் பண்ணி ப்ரொடியூசரை வீட்டுக்கு அனுப்பி நடித்தருக்கு அனுப்பாதீங்க. ப்ரொடியூசரை காப்பாற்றுங்க, படங்கள் வளரும். ஒரு ப்ரொடியூசர் வாழ்ந்தால் தொடர்ந்து படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். 1000 இசையமைப்பாளர்கள் தொழிலாளர்கள் உருவாகிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஹீரோ உருவானா அவர் மட்டும்தான் இல்லை, 5 ப்ரொடியூசர் அவர் உருவாக்கலாம். தம்பி கூட ரொம்ப அடக்கமாக காலில் சாஷ்டாங்காக வந்து ஆசீர்வாதம் வாங்கினார், நம்மெல்லாம் வாழ்த்தணும். இதை 10வது படத்தில் இருக்குமான்னு தான் எனக்கு தெரியல, முதல் படத்தில் இருக்கா? 10 படம் பண்ணிட்டார். ஓ, 10வது படத்தில் பண்ணிட்டாரா? சரி, அப்போ 100வது படத்தில் பண்ணணும். அப்புறம் இன்னொரு ஆச்சரியம், ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஹீரோ ஹீரோயின் வந்திருக்காங்க. நிறைய படத்தில் ஹீரோ ஆயிரம் வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க 4 படம் பண்ணிட்டாங்களா. டேய், உனக்கு முதல் படம் கொடுத்தது யாரு, நீ யாருன்னு தெரியுமா யாருக்காவது? புதிய அல்ல பழைய எந்த ஹீரோ ஹீரோன்னு கேட்குறேன், உனக்கு முதல் படத்தை கொடுத்தது யார், நீ வாசல் வரும்போது வெளியே போ போ என்று சொல்லியிருந்தால் உங்கள் கதி என்ன? அதனால் முதல் படம் யார் கொடுத்தார்களோ அவர்களை தெய்வமாக போற்றுங்கள். அவர்கள் தான் உங்கள் அப்பா அம்மா முதல் தெய்வம், அப்பா அம்மா முதல் தெய்வம். அடுத்து ஒரு முயற்சியில் கோடிகளை போட்டு படம் என்ன ஆகுமோ, நல்லா ஆகும் நினச்சி தான் உங்களை எடுக்கிறாங்க. பல பேர் காப்பாற்றியிருக்காங்க, பல ஹீரோஸ் ப்ரொடியூசர் காப்பாற்றியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆக ப்ரொடியூசரை காப்பாற்றுங்கள், சினிமா நன்றாக இருக்கும், தொழிலாளர்கள் நன்றாக இருப்பார்கள், டெக்னீஷியன் நன்றாக இருப்பார்கள்,
புது புது ஹீரோக்கள் கலைஞர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே இந்த படம் பிரியமுடன் பிரியா. ட்ரெய்லர் பார்த்தோம், சாங் பார்த்தோம், பிரம்மாதமா பியூட்டிஃபுல் அற்புதம். அந்த படம் வெற்றி பெறுவதற்கு அத்தனை தகுதியும் அதில் இருந்தது. அதில் இயக்குனரை பாராட்டுகிறேன், நடிகர்களை பாராட்டுகிறேன், கேமராமேன் பிரமாதமாக பண்ணார், எடிட்டர் சூப்பர், மற்ற கலைஞர்கள் அத்தனை பேரும் பாராட்டி இந்த படக்குழு இந்த படம் வெற்றியின் மூலமாக பல படங்களை பெற்று பெரிய சினிமாவை வளர்க்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.